வரலாற்று தவறுகளிலே இருந்து ஒருபோதும் பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கின்ற இயக்கம் உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கும் என்று சொன்னால் அந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸே இங்கே வந்தாலும் இவர்களுக்கு அடிவடிகளாகத்தான் இருப்பார்களே தவிர இவர்கள் சொல்லுகின்ற பொய்களை அப்படியே திருப்பி சொல்லுகின்ற கிளிப்பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக இஸ்லாமிய சமுதாயத்தை அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளிலிருந்து தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக மூடி மறைக்கின்ற வேலையை செய்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பெற்று ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வித்திடுகிறார்கள். தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமிய தீவிரவாத பேராபத்தை உணராமல் அதை மூடி மறைக்கலாம் என்று முற்பட்டார்கள் என்று சொன்னால் எண்ணற்ற ஏழை எளிய அப்பாவி தமிழ் மக்களை நாம் இழக்க நேரிடும். இறந்து போன அந்த தீவிரவாதி என்ஐஏவாலும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு தமிழக உளவுத்துறை அவரை கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும். அப்படி கூர்ந்து கவனிக்காமல் என்ஐஏ தான் விசாரித்து விட்டதே, அவர்கள் விட்டுவிட்டார்களே என்கின்ற போக்கு சரியானதாக இருக்காது. கோட்டையிலே இருக்கின்றவர்கள் தீவிரவாதிகளினுடைய செயல்களை கண்காணிக்க தவறிய நேரத்தில் கோட்டை ஈஸ்வரன் தான் மக்களை தீபாவளி சமயத்தில் காத்து நிற்கின்றார் என்பது தெல்ல தெளிவாக நடந்து முடிந்த அந்த கோர நிகழ்விலே இருந்து நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. டிஜிபி உடனே வருகிறார். அவர் உடனே வந்தது என்பது பாராட்டுக்குரியது என்பதிலே யாருக்கும் மாற்றுக்கருத்தில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் மிகச்சிறந்த அதிகாரிகளை உயர் பதவிகளிலே நியமித்தார்கள். அப்பொழுது தமிழக மக்கள் நினைத்தார்கள், வரலாற்று தவறுகளிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது, ஆகவே தான் மிகச்சரியான நல்ல அதிகாரிகளை உயரிய பதவிகளில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், வரலாற்று தவறுகளிலே இருந்து ஒருபோதும் பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கின்ற இயக்கம் உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்றைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தளவில் நாம் எல்லாம் இருமாப்போடு சொல்வோம். இது ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையானது என்று சொல்வோம். இன்றைக்கும் அதில் மாற்று கருத்து அநேகமாக தமிழக மக்களுக்கு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கும் என்று சொன்னால் அந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸே இங்கே வந்தாலும் இவர்களுக்கு அடிவடிகளாகத்தான் இருப்பார்களே தவிர இவர்கள் சொல்லுகின்ற பொய்களை அப்படியே திருப்பி சொல்லுகின்ற கிளிப்பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வந்த உயர் காவல் அதிகாரி மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரி என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஆனால் அவர் ஏன் சிறிது பொறுமை காத்திருக்கக்கூடாது? நடந்தது என்ன என்பதை முழுமையாக ஆய்ந்து அறிந்து தெரிந்து அதற்கு பிறகு அவர் தன்னுடைய அறிக்கையை தந்திருப்பார் என்று சொன்னால் மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இவர்கள் எப்பொழுதுமே தீவிரவாத செயலை மூடி மறைக்கின்ற வேலையைத்தான் செய்கிறார்கள். மூடி மறைக்கின்ற வேலையை காங்கிரஸ் செய்தது. காஷ்மீரத்திலே ஒருபோதும் தீவிரவாத செயலை ஒழிக்க முடியவில்லை. பிஜேபி அதை கையிலே எடுத்தது. இன்றைக்கு காஷ்மீரத்தில் மிக பெரும்பாலான நாட்கள் அமைதியான நாட்களாகும். மிக பெரும்பாலான பகுதிகள் மிகச்சிறந்த அமைதி பூங்காவாகவும் இருக்கிறது. அதுபோல நான் தமிழக முதல்வர்களுக்கு சொல்கின்ற ஒரே வேண்டுகோள், தீவிரவாதத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க நீங்கள் துணிந்தால் மட்டும்தான் இந்த தீவிரவாதம் தடுத்து நிறுத்தப்படும். இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறும் வேறடும் மண்ணுமாக அழித்தொழிப்பது தான்
உண்மையான அமைதி பூங்காவாக தமிழகம் என்றைக்கும் திகழ முடியும். இதில் திமுகவும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக இஸ்லாமிய சமுதாயத்தை அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளிலிருந்து தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக மூடி மறைக்கின்ற வேலையை செய்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பெற்று ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வித்திடுகிறார்கள். கடந்த காலத்திலும் இதுதான் நடந்தது, இன்றைக்கும் அது நடக்கவிருந்தது. ஆனால் இறையர்களால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இனியாவது நான் தமிழக அரசை வேண்டுவதெல்லாம், எந்த இடத்தில் தீவிரவாதம் இருந்தாலும் அதை மூடி மறைப்பதற்கு முயலாதீர்கள், உரிய கடுமையான நடவடிக்கையை எடுங்கள். நிச்சயமாக அப்படி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மட்டும்தான் திமுகவை காப்பாற்ற இயலுமே தவிர, மூடி மறைக்கின்ற போக்கால் திமுக முற்றிலுமாக அழிந்துவிடும் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்கின்ற முறையிலும், இன்றைக்கு தமிழக முதல்வர் என்கின்ற முறையிலும் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எடுப்பார் கைப்பிள்ளைகளாக காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதிலே இவர்களுக்கு இருக்கின்ற திறமை இஸ்லாமிய தீவிரவாதத்தை அடக்கி ஒடுக்குவதிலே இல்லை என்பது மிக வியப்பாக இருக்கிறது. என்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ அதுதான் இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு நல்லது. இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒளிவு மறைவு இல்லாமல் கைப்பற்றப்பட்ட வெடி மருந்துகளை மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவதும் அதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தார்களோ அத்தனை பேரையும் கைது செய்வதும் அத்தகைய போக்குகளை அடக்கி ஒடுக்குவதும் மட்டும்தான் தமிழகத்தை பூரணமான அமைதி பூங்காவாக நிலைத்து நின்று தொடர்வதற்கான அடித்தளமாக அமையும். அதை விட்டுவிட்டு எவ்வளவு கைப்பற்றினோம் என்பதையே சொல்லாமல் ஏதோ எல்லாவற்றையும் ஒரு நெருப்பை பாய் போட்டு மூடுவதைப் போல மீண்டும் மீண்டும் திமுக அரசு தன்னுடைய தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமிய தீவிரவாத பேராபத்தை உணராமல் அதை மூடி மறைக்கலாம் என்று முற்பட்டார்கள் என்று சொன்னால் எண்ணற்ற ஏழை எளிய அப்பாவி தமிழ் மக்களை நாம் இழக்க நேரிடும். அத்தகைய ஒரு போக்கு மீண்டும் வந்துவிடக்கூடாது. இதில் மிக தெளிவான வெளிப்படையான திறமை மிக்க அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரத்தை தந்து கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். கோவையை மட்டுமல்ல தமிழகத்தையே காப்பாற்றுகின்ற நடவடிக்கையாக அது இருக்க வேண்டும். கோவையை அவர்கள் தொடர்ந்து குறிவைப்பதனுடைய நோக்கம் இரண்டாவது மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கின்ற காரணத்தால் இதை தகர்த்தெறிந்து விட்டால் பிறகு சென்னை மட்டும்தான் இருக்கிறது, தமிழகமே பொருளாதார ரீதியாக சீர்குலைந்து போகும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக முன்வர வேண்டும். அப்படி அவர் வரவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு கூர்ந்து கவனித்து வருகிறது. பிறகு மத்திய அரசு தலையிடுகின்ற, மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகும். இவர்கள் மாநில சுயாட்சி என்கின்ற பெயரில் மீண்டும் பேராபத்து விளைக்கின்ற தீவிரவாதிகளை கட்டி காப்பதற்கான ஒரு குரலாக மாநில சுயாட்சி இருக்கக்கூடாது. அதுபோன்ற நடவடிக்கைகள் எப்பொழுதும் சிறந்த நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும். இதை போன்ற பேராபத்துக்கள் எவ்வாறு இருந்தது, எவ்வளவு கொடுமையானதாக ஆபத்து நிறைந்ததாக இருந்தது, எவ்வளவு எடை வெடிமருந்து கைப்பற்றப்பட்டது என்பதிலெல்லாம் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அது மக்களுக்கு முழுமையாக வெளிப்படையாக தெரிவிப்பதற்கு தமிழக அரசு கடமைப்பட்டிருக்கார். என்னை பொறுத்தளவில் இறந்து போன அந்த தீவிரவாதி என்ஐஏவாலும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு தமிழக உளவுத்துறை அவரை கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும். அப்படி கூர்ந்து கவனிக்காமல் என்ஐஏ தான் விசாரித்து விட்டதே, அவர்கள் விட்டுவிட்டார்களே,
என்கின்ற போக்கு சரியானதாக இருக்காது. அன்றைக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் விசாரணையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தினுடைய உளவுத்துறை கண்காணித்திருக்கும் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் முளையிலேயே கிள்ளி இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்ஐஏ வந்து அந்த தொடர்ந்து சோதனை இந்தியா ஃபுல்லாக பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூர் தான் இன்சிடென்ட் நடந்தது. அப்பொழுது அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே தான் நமக்கு சாதகமான ஆட்சி இருக்கிறது என்று அவர்களுடைய உள்ளுணர்வு அவர்களை இங்கே செயல்படுவதற்கான ஆக்கத்தை தந்திருக்கிறது. அப்படியெல்லாம் தமிழக அரசு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள்.